ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரிவிட்டில் வந்துட்டு வால் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி அதில் வந்துட்டு சில மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எப்படி எப்படிலாம் நம்ம இந்த மூவ் பண்ணுறோம், லைன் கமேண்ட்ஸு, ஸோ இதெல்லாமே ஆட்டோகேடில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும், ஆஃப்செட்டு, ட்ரிம்மு, எக்ஸ்டெண்டு, ஸ்பிட்டு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வால் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வாலில் வந்து பிக் பண்ணிட்டு ஆர்கிடெக்சர்ஸ் வால் எடுத்துகிட்டு, ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் வால் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் வால் ட்ரா பண்ணுறதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாலை எப்படி மூவ் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அது பண்ணுறதுக்கு நான் எங்கே போனோம்னா, மாடிஃபைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாடிஃபையை நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணோடனே இங்கே பார்த்திங்கன்னா மாடிஃபை பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாடிஃபை பாக்ஸில் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாமே இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அலைங்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த அலைங்டுங்கிறது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது இன்னொரு ஒரு வால் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரெண்டு வால் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அலைங்கிறது அலைன் அப்படிங்கிறத வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ அலைங்கிறத நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணோடனே என்னாகும்னா, இப்போ இந்த வால் ஹைட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதாவது இந்த வால் இந்த பக்கம் இருக்குது, இந்த வால் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த வால் மாதிரி இந்த வால் எனக்கு சேஞ்ச் ஆகணும். அதாவது இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்டாக இருக்கிறது எனக்கு வேண்டாம். ஸோ இந்த வாலுக்கு நேராக எனக்கு இந்த வால் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் போனீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லைன் வர மாதிரி வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த வாலை நான் பிக் பண்ணுறானோ அந்த வால் மாதிரி ரெண்டாவது வால் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எந்த வாலை பிக் பண்ணுறானோ அந்த வால் மாதிரி ரெண்டாவது வால் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வாலை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு நான் இந்த வாலை பிக் பண்ணால் இப்போ என்ன ஆகும்னா, இந்த வால் மாதிரியே இந்த வால் எக்ஸ்டெண்ட் ஆகிரும். ஸோ நம்ம எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டாம், எனக்கு வந்து என்ன ஆகணும், இந்த வால் வந்து ஷார்டன் ஆகி இந்த சைஸ்க்கு எனக்கு ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் இந்த வாலை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணோடனே ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி இந்த வாலை பிக் பண்ணுறேன். ஸோ இந்த லைனுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த வாலை சேஞ்ச் பண்ணி இந்த வாலை சேஞ்ச் பண்ணேன். இப்போ நான் வந்து இந்த வாலை சேஞ்ச் பண்ணி இந்த வாலை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதாவது ஹைட்டாக லென்த்தாக நீளமாக இருக்கக்கூடிய வாலை சேஞ்ச் பண்ணி இந்த குறையாக இருக்கக்கூடிய வாலை வந்து நான் லென்த்தன் பண்ண போகிறேன். அப்போ வந்து என்ன எதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம வந்து ரெண்டாவது பிக் பண்ணணும். ஸோ அப்போ இந்த வால் பேஸ் பண்ணி எனக்கு இந்த வால் சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ வந்து இந்த வால் நான் பிக் பண்ணுறேன், அப்புறம் பிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம், ஒரே லைனாக கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அலைங் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். இதை பிக் பண்ணோடனே நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆஃப்செட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆஃப்செட் அப்படிங்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் அந்த ஆஃப்செட் பிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இங்கே கிராஃபிக்கல், நியூமெரிக்கல் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 5 feet இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 feet இருக்கும்போது நான் டேரெக்டாக அது பக்கத்தில் போய் போகிறேன், ஒரு ப்ளூ கலர் லைன் வர மாதிரி வரும். ஸோ இந்த இவனுக்கு வந்து எனக்கு இன்னரில் 5 feet வேணுமா இல்லை அவுட்டரில் 5 feet வேணுமா. ஸோ இன்னரில் வேணால் இன்னரில் கொஞ்சம் அந்த கர்சரை இன்னர் பக்கம் கொண்டு போகணும். அவுட்டரில் வேணால் அவுட்டரில் கர்சரை வெளியே கொண்டு வந்தீங்க பிக் பண்ணிங்கன்னா போதும், 5 feet நமக்கு வந்து ஆஃப்செட் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஃப்செட் பண்ணலாம். ஸோ நான் எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு வகையான மிரர் இருக்குது. ஸோ அந்த எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மிரர், ஸோ இந்த மிரர் இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா மிரர் பிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கும். இது வந்துட்டு மிரர் ட்ரா ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கும். பிக் ஆக்சிஸ்னால் என்ன ஆகும்னா, ஒன்று இந்த லைனை ஒட்டி அப்படியே டச் ஆகி இந்த பக்கம் வரும், அப்படி இல்லைனா இந்த பக்கம் லைனை டச் ஆகி இந்த பக்கம் வரும். அதாவது இதுக்கு பேரலாக அப்படியே வர மாதிரி வரும், ஒட்டி எந்த வித கேப் இல்லாமல் அப்படி வால் வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டி வர மாதிரி வரும். இதே எனக்கு இந்த பக்கம் வேணும்னா, ஸோ இந்த பக்கம் எனக்கு ஒட்டி வர மாதிரி வரும். இந்த வால் அப்படியே இந்த பக்கம் ஒட்டி மிரர் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ நான் இந்த ஃபஸ்ட் இந்த மிரரை பிக் பண்ணுறேன், மிரர் போகிறேன். போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த லைன், அந்த லைன் தெரிது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைனில் நான் போய் பக்கத்தில் வச்சாலே போதும், அப்படியே ஒரு ப்ளூ கலரில் ஒரு டார்க் ஆகிற மாதிரி ஆகும். தெரியுதா, டார்க் ஆகும். ஸோ நான் பிக் பண்ணால் போதும், அப்படியே வால் எனக்கு ஒட்டி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு வால் வந்து இந்த பக்கம் மிரர் ஆகணும், அதாவது இதுக்கு பேரலாக எனக்கு வேணும் அப்படின்னா, சென்டர் லைன் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு அப்படியே வால் மிரர் ஆகும். பாருங்கள், திருப்பி நான் அந்த வாலை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ஆக்சிஸ் பிக் ஆக்சிஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த சென்டர் லைன் கட்டுதா. ஸோ நான் அந்த சென்டர் லைனை பிக் பண்ணோடனே அப்படியே வால் வந்துட்டு அதுக்கு மேலே ஓவர்லாப் ஆன மாதிரி ஓவர்லாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிரர் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரா ஆக்சிஸ் மிரர். ஸோ இந்த மிரர் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த வாலை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரா ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த ட்ரா ஆக்சிஸை பிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, ஸோ இந்த பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டில் இருந்துட்டு பிக் பண்ண வேண்டாம், பிக் பண்ணாமல் அந்த பாயிண்ட்லேருந்து அப்படி தூரம் தள்ளி போங்க. ஸோ நான் 9 feet அதாவது 9.5 அடிக்கு வந்துட்டு நான் தள்ளி இந்த இடத்துல பிக் பண்ணி ஒரு சென்டரில் அப்படி மேலே நான் பிக் பண்ணுறேன். அப்படியே இந்த பக்கம் அந்த வால் வந்துடும். ஸோ அதை மேலே தான் ட்ரா பண்ணணும், இல்லை கீழேயும் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ட்ரா ஆக்சிஸ். திருப்பி பண்ணுறேன் பாருங்கள்,
வாலை அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கும், ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு மேலே தான் இல்லை கீழேயும் ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்படி வச்சோம்னா கரெக்டாக அந்த பக்கம் மிரர் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாலை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரா ஆக்சிஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் எலமெண்ட்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எனக்கு இந்த வால் இருக்குது, இந்த வாலை செலக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, மொத்தமாக செலக்ட் ஆகிறமா செலக்ட் ஆகுது. இதே இது நான் ஸ்பிளிட் எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்பிளிட் எலமெண்ட் எடுத்துகிட்டு எனக்கு வாலை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட்டு, இந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட் பண்ணுறேன். ஸோ இப்படி மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாலை எங்கே செலக்ட் பண்ணால் இது தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த வாலை வந்துட்டு நான் தனியாக அப்படிமா ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பிளிட் எலமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் 3D பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. எப்படி இருக்குன்னா மூணு வாலும் ஒரே வாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, மூணு வாலும் ஒரே வாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் 3D எப்படி போகணும் அப்படின்னா இந்த இருக்கும், இந்த ஹவுஸ் மாதிரி டிஃபால்ட் 3D வியூன்னு சொல்லி இந்த மேலே இருக்கும். ஸோ அதை நம்ம பிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நமக்கு வந்து 3D வியூ வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன்னா லெவல் 1 அப்படின்னு சொல்லி போகிறேன். லெவல் 1 போயிட்டு இப்போ இது வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணோம். இப்போ இதே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வித் கேப்னு சொல்லியிருக்கும், அது வந்து அடுத்தது. ஸோ நான் ஸ்பிளிட் வித் கேப்பை பிக் பண்ணால் என்ன ஆகும்னா, டேரெக்டாக நம்ம பண்ணும்போது எப்படி வந்துச்சு, எந்த வித கேப்புமே இல்லாமல் டேரெக்டாக ஒரு வால் வந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நான் கேப்பை பிக் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஒரு வாலுக்கும் வந்து சென்டரில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து எப்படி ப்ரொவைட் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஸோ அந்த கேப்பை நான் பிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் வாலில் பண்ணது, அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் செகண்ட் வாலை வந்து இந்த இடத்துல பிக் பண்ணுறேன். ஸோ இன்னொரு இடத்துல பிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ப்ரொவைட் ஆயிரும். ஸோ இந்த கேப்பை வந்து நமக்கு 3D வியூவில் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா கரெக்டாக தெரியும். 3D வியூ பிக் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கேப் கிடைக்கும். இந்த கேப் கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு ஸ்பிளிட் வித் கேப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியும் நம்ம வாலை ஸ்பிளிட் வித் கேப் வந்து பண்ணலாம். நான் லெவல் 1 போகிறேன். இப்போ வந்துட்டு நான் ஏதாவது ஒரு வாலை பின் பண்ணணும், அதை மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதை வாலை பிக் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணலாம், பின் பண்ணிடலாம் டோட்டலாக. இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன், பின் பண்ணுறேன். இந்த வால் எப்படி ஆகுது, பின் பண்ணால் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணால் தான் வாலை மூவ் பண்ண முடியாது, என்ன தான் நான் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணாலும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வால் வந்து என்ன இருக்குது, பின்னாக இருக்குது. ஸோ அந்த வாலை அப்புறம் நான் என்ன பண்ண, வாலை செலக்ட் பண்ணிவிட்டு அன்பின்னு சொல்லியிருக்கோம். இந்த அன்பின் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, டோட்டலாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு எந்த வித வாலுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடக்கூடாது, இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, வாலை ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பின் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த வால் வந்துட்டு எந்த இடத்துலையுமே நமக்கு ஏதாவது ஒரு புது ஆப்ஜெக்ட் உள்ளே க்ரியேட் பண்ணால் கூட அந்த பழைய இருந்த எலமெண்ட் வந்து அப்படியே அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய எலமெண்ட்னால அந்த எலமெண்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் பின். ஸோ இதை டோட்டலாக ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு பின் பண்ணிட்டேன்னா மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். இப்போ வால் வந்து மூவ் பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த வாலை செலக்ட் பண்ணுறேன், இதான் வந்து வால் மூவ் ஆப்ஷன். ஸோ அந்த மூவ் ஆப்ஷனை பிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எது காப்பி இருக்குது. ஸோ காப்பி எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிவிட்டு இங்கே மல்டிப்புள்னு சொல்லியிருக்கோம். மல்டிப்புள் காப்பினா அதே மாதிரி தான், நம்ம ஆட்டோ கேல பண்ணுற மாதிரி தான். ஸோ மல்டிப்புளாக எனக்கு எத்தனை இது வேணுமோ பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எலமெண்டை செலக்ட் பண்ணுறோம், காப்பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், மல்டிப்புள் பிக் பண்ணிவிட்டு அப்படியே எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல அப்படியே பிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, நான் வாலோட ரொட்டேட் பார்க்கணும். ரொட்டேட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு வாலை பிக் பண்ணுறேன், இதில் வந்து ரொட்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரொட்டேட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிஸை பேரலாவோ பெர்பெண்டிகுலராகவோ வச்சுக்கோங்க. ஸோ நான் பேரலாக வைக்கிறேன், இந்த இதுக்கு பேரலாக வச்சுட்டு ஒரு பிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வாலை அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு எனக்கு எந்த டேரெக்ஷனில் வேணும், சப்போஸ் எனக்கு 90 டிகிரியில் வேணும்னா 90 டிகிரியில் இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணுறேன், வால் பிக் ஆயிரும். இது வந்து என்னது, வால் ரொட்டேட் ஆகிருக்கு. எனக்கு ரொட்டேட் வித் காப்பி ஆகணும் அப்படின்னா அதுக்கு இருக்குது, வாலை செலக்ட் பண்ணுறேன், ரொட்டேட் போகிறேன், இங்கே ரொட்டேட் வித் காப்பின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்போ என்னாகும், வாலும் இருக்கும், வாலும் ரொட்டேட் ஆகி காப்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ அரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அரே நம்ம பார்த்துருப்போம்.
குரூப் ஒரே அந்த மாதிரி இருக்கும். எத்தனை எலமெண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஸ்கேலுங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை வாலை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இந்த வால் சைஸ் ஃபுல்லாமே எனக்கு எப்படின்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வால் சைஸ் எனக்கு, இந்த வால் அப்படியே எனக்கு வேணும், ஆனால் சைஸை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மூணு வாலுமே பின்ல இருக்குது. ஸோ நான் அதை வந்து அன்பின் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டுருந்தேன். அன்பின் எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஸ்கேலை பிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இருக்கும், நியூமெரிக்கல். கிராஃபிக்கல்ங்கிறது வந்து எப்படின்னா, நான் இந்த ஒரு லைனை நான் பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் லாங்காக டிஸ்டன்ஸ் வைக்கிறனோ வச்சுட்டு ஒரு பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா அந்த வால் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகும். வெளியே கொண்டு போனால் வாலில் வந்து அப்படியே அந்த சைஸில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கும். இப்போ நான் உள்ளே கொண்டு வரேன், அப்போ வால் வந்து சின்னதாகும். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே இது எனக்கு வால் வந்து பெருசாகணும் அப்படின்னா, அதே மாதிரி வாலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்கேலை செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ண, ஃபஸ்ட்டு தூரமாக வச்சுட்டு உள்ளே பிக் பண்ணும்போது நமக்கு சைஸ் குறைஞ்சிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பக்கமாக வைக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து பக்கமாக ஒரு பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே கொண்டு போனால் என்ன ஆகும்னா, எனக்கு வால் வந்து பெரிய சைஸ் ஆகும். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஸ்கேல். இப்போ எனக்கு நான் வாலை டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறனா இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா நீங்கள் கீபோர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்னு சொல்லியிருக்கும், ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இதை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு இந்த போர்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா, ஸோ இதையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி போயிடும். இந்த வாலெல்லாம் ஒரே குரூப்பாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு போகலை. அன்குரூப் கொடுத்தோன்னா இப்போ எனக்கு வந்து குரூப் போயிடும். ஸோ வாலை செலக்ட் பண்ணுறேன், அன்குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். அன்குரூப்னு கொடுத்தா நமக்கு வந்து அந்த இடத்துல கட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாலை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம்மிங் ஆப்ஷன், வால் இதெல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம வால் வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ வாலில் எப்படி மாடிஃபை பண்ணலாம், வாலோட திக்னஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆர்கிடெக்சர்ஸ் போகிறேன். ஆர்கிடெக்சர்ஸில் வந்து வால் போகிறேன். வாலில் ஆர்கிடெக்சர்ஸ், ஸ்ட்ரக்சரல்ஸ், வால் பை ஃபேஸ், ஸ்வீப், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம ஆர்கிடெக்சரலும் ஸ்ட்ரக்சரலும் ஒரே பர்பஸ் தான். ரெண்டுமே நம்ம ஒரே இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சரல்னு சொல்லி பார்த்திங்கன்னா தனியாக இங்கே ஸ்ட்ரக்சரல்னு சொல்லி எலமெண்ட் இருக்கும். ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணலாம், இதில் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணலாம். இப்போ ஆர்கிடெக்சரும் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ பண்ணுறது வந்து என்ன பண்ணுறோன்னா, ஆர்கிடெக்சர்ஸ் வால்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஆனால் நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சர்ஸ்னால ஆர்கிடெக்சர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஆர்கிடெக்சர்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்குறோம். வால் பை ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேசிங் அண்ட் சைட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதில் க்ரியேட் பண்ணும் வந்துட்டு நான் அது சொல்கிறேன். ஸ்வீப் ரிவல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நம்ம அந்த வால் க்ரியேட் பண்ணி ஆர்கிடெக்சர்ஸில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ஸ்வீப் ரிவல்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வால் பை ஆர்கிடெக்சர்ஸ் அப்படிங்கிறத நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ண உடனே இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் வால் வந்துடும். பேசிக்ஸ் வால்ஸ் ஜென்ரிக் 8 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இவனுக்கு டிஃபால்ட்டாகவே எனக்கு வால் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு பிக் பண்ணுங்கள், லெஃப்ட்டுக்கு பிக் பண்ணுங்கள். இதில் வந்து டிஃபால்ட்டாகவே வால் இருக்கும், எக்ஸ்டீரியர் வால் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் எந்த வால் நமக்கு தேவைப்படுதோ அந்த வாலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் வால்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு டைப்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம். எப்படின்னா கர்டைன் வால், ஸ்டாக்டு வால், ஜென்ரல் வால், இந்த மாதிரி நம்ம எடுப்போம். பேசிக்ஸ் வால்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த மூணு வால் இருக்குது. இந்த மூணு டைப் வால் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாலை பொறுத்த வரைக்கும் ரிவீட்டில் பார்த்திங்கன்னா மூணு டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரிக் இந்த 8 இன்ச்சஸ் வால்ஸே இருக்கட்டும். எனக்கு வந்து இந்த 8 இன்ச்சஸ் வால்ஸாக எனக்கு வால் டைப் எனக்கு இப்படி தான் வேணும், ஆனால் வந்து எனக்கு திக்னஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எடி டைப் அப்படின்னு சொல்லி போகிறேன். அந்த எடி டைப்பை பிக் பண்ணோடனே இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாக்ஸ் ஓப்பன் ஆகும் பார்த்துருக்கீங்களா? ஓப்பன் ஆனால் இங்கே என்னங்கன்னா ஸ்ட்ரக்சரில் எடிட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த எடிட்டை பிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு திக்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த திக்னஸ்ஸை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 9 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 9 இன்ச்சஸ் வால், இங்கே 8 இன்ச்சஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் நான் 9 இன்ச்சஸ் வால்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வாலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் இருக்குது. இப்போ எனக்கு அதை வந்து நான் 15 ஃபீட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா 15 ஃபீட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த வாலை நான் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ரிவியூன்னு சொல்லியிருக்கோம், இதை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வாலோட ப்ரிவியூ நம்ம அங்கே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் வாலோட திக்னஸ் கொடுத்துட்டேன்.
சாரி வாலோட வாலோட திக்னஸ் கொடுத்துட்டேன், வாலோட ஹைட் கொடுத்துட்டேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறது என்னென்னா, வாலே நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு பிளான் படி நான் ஒரு பிளான் மாதிரி போட போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து லெவல் ஒன் லெவல் டூ இது வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அந்த பேசிக் பேஸ்மெண்ட் லெவல், பிளின்த் லெவல், ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு லெவல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் வால் வந்து நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ அந்த சிங்கிள் வால் ட்ராப் பண்ணுற போகிறதுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் லெவல் எடுத்துக்கிட்டேன், ஒரு சிங்கிள் வால் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு சொல்லியிருக்கும். இந்த ஹைட்டுங்கிறது எப்படி யூஸ் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஹைட்டு இருக்கும், டெப்த் இருக்கும். ஹைட்னா என்ன, டெப்த்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் ஒரு வாலை ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லென்த்தியாக ஒரு வாலை ட்ரா பண்ணிட்டேன், இந்த வால் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வியூன்னு சொல்லியிருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வரைஞ்ச வால். இந்த வால் எங்கே இருக்குது, லெவல் ஒனில் பேஸ் இருக்குது. இந்த வாலோட பேஸ் வந்து எங்கே இருக்குது, லெவல் ஒனில் இருக்குது. லெவல் டூ வந்துட்டு அதை தாண்டி இருக்குது. ஏன்னா நம்ம 15 ஃபீட் கொடுத்ததுனால அதுலேருந்து 5 அடி கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வால் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஹைட்டில் இருந்துச்சு நான் வால் ட்ரா பண்ணும்போது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெப்த் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். டெப்த்துன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இப்போ நான் ஒரு வாலை ட்ரா பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், தெரியுதா அந்த வால்? ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச வால் இது, செகண்ட் வரைஞ்ச வால் இது. லெவல் ஒன்லேருந்து கீழே வந்துடும், 15 ஃபீட் சேம் இருக்கும். ஆனால் அந்த வால் வந்து எப்படின்னா கீழே லெவல் லைனுக்கு கீழே வந்துடும். அது வந்து 15 ஃபீட்டுக்குன்னு சொல்லி கீழே. இதுக்கு தான், இதுதான் வந்து அந்த ஹைட்டு டெப்த்து அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிடுவோம். இந்த வாலை நம்ம செலக்ட் பண்ணும் வந்து லெவல் ஒனில் இருந்துட்டு ஹைட்டுனால் அந்த லெவல் ஒன்லேருந்து ஹைட்டில் மேலே போகும், டெப்த்துனா நம்ம கீழே வரும். இது எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் நான் எதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ளே சிலவங்க வந்து பில்டிங்ஸ் ஃபுல்லாமே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அண்டர் கிரவுண்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து நம்ம ட்ரா பண்ண அதையும் நான் எதாவது காட்ட போகிறேன் வீட்டில் யூஸ் பண்ணி அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அந்த வியூ வந்து இதில் தெரியாது. இப்போ நான் வால் எடுக்கிறேன், இதுதான் ஹைட்டு டெப்த்துன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் வந்து நான் ஹைட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன், ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு மாற்றிட்டேன். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்கனெக்டட் லெவல் ஒன் லெவல் டூன்னு சொல்லியிருக்கும். இப்போ அன்கனெக்ட், இப்போ வந்து எங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலோட பேஸ் வந்து எங்கே இருக்குன்னா எனக்கு லெவல் ஒனில் இருக்குது. வாலோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா அன்கனெக்டட்னு சொல்லியிருக்கு. சப்போஸ் நம்ம இங்கே அந்த அன்கனெக்டட் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து லெவல் டூ வரைக்கும் எனக்கு வால் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண, அங்கே இங்கே நான் அப்ளை பண்ணால் போதும், அங்கே அப்படியே இங்கே வந்து லெவல் டூன்னு சொல்லி வந்துடும். ஸோ இங்கே என்ன கொடுக்குறமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கே தனியாக கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சப்போஸ் நான் அன்கனெக்டட்னு சொல்லி கொடுத்தேன்னா இங்கே வந்து ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ இதில் வந்து எனக்கு 20 ஃபீட்டும் வால் கொடுக்கலாம், 20 ஃபீட் 25 கொடுக்கலாம், நான் 100 ஃபீட் கூட வால் கொடுத்துக்கலாம். எனக்கு நான் அந்த மாதிரி நான் ஃபீட்டு வந்து நான் கொடுக்க போகிறதில்ல, எனக்கு வந்துட்டு லெவல் ஒன் லெவல் டூ பேஸ் பண்ணி தான் எனக்கு வால் வேணும்னா லெவல் டூ அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக லெவல் டூக்கும் அந்த வால் வந்து ஸ்டாப் ஆன மாதிரி ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால் சென்டர் லைன், கோர் சென்டர் லைன், ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர், ஃபினிஷ் ஃபேஸ் இன்டீரியர் அப்படின்மா நிறைய இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபைனல் இயரில் வந்துட்டு எஸ்டிமேஷன் சப்ஜெக்டில் வந்து படிச்சிருப்போம், வால் சென்டர் லைன் மெத்தடு, அவுட்டர் டு அவுட்டர் மெத்தட், இன்னர் டு இன்னர் மெத்தட் அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வால் சென்டர் லைன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டாட்டடாக ஒரு ப்ளூ லைன் வருது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணியே நமக்கு வந்து எல்லாத்தையுமே ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஸோ இதே வந்து எனக்கு நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கொடுக்குறேன். ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். இந்த அவுட்ரு ஃபேஸ் வருது பார்த்தீங்களா, இந்த இதில் இருக்குது, இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த அவுட்ரு ஃபேஸ் வந்துட்டு அதுதான் வந்துட்டு எக்ஸ்டீரியராக நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு சப்போஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல எக்ஸ்டீரியர் வரும், இந்த இடத்துல ஃபுல்லாமே எனக்கு அவுட்ரு எக்ஸ்டீரியர் வரும். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் இருக்கும் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பார் இருக்கும், ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாறிக்கிடும். நம்ம பிக் பண்ணுறதுக்கப்புறம் மாற்ற தேவையில்லை. ஸோ அப்படி நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா மாற்றிக்கிடும். ஸோ எப்படி நமக்கு வேணுமோ அப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ வால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் ஃபினிஷ் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியருக்கும் வரும், இன்டீரியருக்கும் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது நம்ம செயின் அப்படின்னு சொல்லி டிக்காக இருக்கும், இந்த செயினை டிக் பண்ணலாம் என்ன ஆகுனா என்னால் ஒரு வால் தான் ட்ரா பண்ண முடியும், அதுக்கடுத்த வாழை தனியாக நான் ட்ரா பண்ணணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதே இது நான் செயினை பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்படியே நம்ம தொடர்ந்து ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போது இதே இதில் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோம், நான் வாலை பிக் பண்ணுறேன் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரேடியஸை நான் பிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு வால் வரைகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு ரேடியஸ் க்ரியேட் ஆகுதான். ஸோ இந்த க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ரேடியஸ் வந்து 1 ஃபீட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு 1 ஃபீட் இல்லை 2 ஃபீட் வேணும் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை பிக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ 2 ஃபீட் வேணும் 3 ஃபீட் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இப்படி யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நான் வரைஞ்ச வால் ஃபுல்லாமே நான் 3D பார்க்க போகிறேன். 3D பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே 3D வியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் 3D வியூவை பிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச வால் ஃபுல்லாமே வந்துடும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வியூவில் பார்த்துட்ருப்போம். இப்போ எனக்கு வயர் ஃப்ரேம் வியூவில் எனக்கு வேணும், விஷுவல் ஸ்டைல் இதான் வந்து விஷுவல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வயர் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னா வயர் ஃப்ரேமில் நமக்கு தெரியும் ஹிடன் லைனு ஷேடடாக தெரியணும். கன்சிஷன் கலர் ரியலிஸ்டிக், ஸோ இந்த மாதிரி இருக்கும். நமக்கு எந்த இதில் வேணுமோ அந்த இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம், வால் வந்து என்ன இது இருக்குது, நம்ம வரைஞ்சது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை ஒரு பிக் பண்ணணும், பிக் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதான். ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். சார், நான் வால் ட்ராப் பண்ணது ஃபுல்லாமே இந்த மெத்தட் நான் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பேஸ்மெண்ட் லெவல் போய்க்கிறேன், சாரி அதான் லெவல் 1 வியூக்கு போய்க்கிறேன். இப்போ எனக்கு வாலோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வால் இப்படி இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டோடனே இங்கே என்ன ஆகும்னா டாப் லெவல் டாப் ஆஃப்செட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வாலோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் டைப்பில் உள்ளே போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு வாலோட ஹைட்டை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன். அப்படியே ஓகே. சப்போஸ் வந்து எனக்கு எலிவேஷன் வியூவில் போகிறேன்னா பாருங்கள், இந்த வாலை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வாலை நான் செலக்ட் பண்ண என்ன ஆகுது, எனக்கு வந்து பேஸில் இருக்குது. இந்த வாலோட பேஸ் வந்து எங்கே இருக்குது, லெவல் 1 இருக்குது. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பேஸ் ஆஃப்செட்டில் வந்து நான் ஒரு 2 ஃபீட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுனா அந்த வால் வந்துட்டு அப்படியே 2 அடி மேலே போகும். பார்த்திங்கன்னா தெரியுதா, 2 அடி மேலே போகும். ஸோ இதான் பேஸ் ஆஃப்செட். இதே இது டாப் ஆஃப்செட் அப்படிங்கிறத வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வாலை செலக்ட் பண்ணுறேன், டாப் ஆஃப்செட்டுன்னு சொல்லியிருக்கோம். இதில் நான் வந்து ஒரு 3 ஃபீட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்போ என்னாகும், இதில் இருந்துட்டு 3 ஃபீட் மேலே வால் போகும். ஸோ இதான் இந்த கான்செப்ட் படி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பேஸ் ஆஃப்செட் டாப் ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் பண்ண எல்லாமே 0 சொல்லி கொடுத்துக்கிறேன், அப்ளை கொடுத்துட்றேன். 0 அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம வால் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, வால் யூஸ் பண்ணி ஒரு கரெக்டாக எப்படி பிளான் போடுவோம், அந்த பிளானில் டோர் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.